அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனவில் நாய் கடித்தாலோ அல்லது துரத்தினாலோ என்ன பலன். மேலும் நாய்கள் தொடர்பான நிறைய கனவுகள் பற்றிய பலன்களை பார்க்க போறோம். குறிப்பாக கனவில் நாய் இப்படி தோன்றினால் அதிர்ஷ்டம் நிச்சயம். சோ நாய்கள் தொடர்பான கனவுகள் பற்றிய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே கனவுகள் பற்றியும் அந்த கனவுகளுக்கான பலன்களை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். கனவு பலன்கள்னு நம்ம சேனல்ல ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு. கனவுகள் தொடர்பான எல்லா வீடியோஸும் அதுல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கனவுகள் தொடர்பான வீடியோஸ்ல இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா கனவு பலன்களுமே கனவு சாஸ்திர புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டவை. தினமுமே மனிதர்களுக்கு கனவு ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் நாம் தூங்கி எழுந்தவுடன் அந்த கனவுகள் அனைத்தும் மறந்துவிடும். சில நேரங்கள்ல மட்டும்தான் கனவுகள் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். சமீப காலங்கள்ல நம்ம பேசின விஷயங்களோ அல்லது பார்த்த விஷயங்களோ கனவுகள்ல வரும்பொழுது அந்த கனவுகளுக்கு பலிதம் இருக்காது. அது நம் நினைவுகளால் ஏற்படும் கனவு. நம்ம ஆழ்ந்து உறங்குற நேரத்துல சமீபத்துல நம்ம பார்க்காத அல்லது பேசாத கேட்காத விஷயங்கள் தொடர்பான கனவுகள் வந்தால் அந்த கனவுகளுக்கு பலிதம் இருக்கு. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரமான விடியற் காலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல ஏற்படும் கனவுகளுக்கு அதிகமான பலிதங்கள் இருக்கு. அதே போல தத்ரூபமான கனவுகள், நீங்க தூங்கி எழுந்ததும் கூட உங்களுடைய மனதிலும் உடலிலும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அந்த கனவு நேர்லயே நடந்த மாதிரி நீங்க ரொம்ப ரியாலிட்டியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான கனவுகள் விரைவாக பலிக்கக்கூடிய தன்மையுடையது. பொதுவாக நாய், பாம்பு, யானை போன்ற மிருகங்கள் கனவில் வந்தால் நம் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய அறிகுறியாக கனவு சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாகவே நாய்கள் மனிதர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு விலங்கு. நம் கனவுகளில் நாய்கள் எப்படியெல்லாம் தோன்றினால் என்னென்ன பலன்கள்னு இப்ப நம்ம டீடைல்டாக தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை நிற நாயை நீங்கள் வாங்குவது போல அல்லது வளர்ப்பது போல அல்லது கொஞ்சுவது போல கனவு கண்டால் நீங்கள் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருப்பதாக அர்த்தம். வெள்ளை நிற நாய் வீட்டிற்குள் நுழைவது போல கனவு கண்டால் பெரும் செல்வம் சேரப்போவதாக அர்த்தம். மொத்தத்தில் வெள்ளை நிற நாய்களை சாந்தமாக நீங்கள் கண்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போவதாக அது குறிக்கிறது. நாய்கள் கோபமாக குறைப்பது போல கனவு கண்டால் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். நாய்கள் பொறுமையாக பேசுவதை போல குறைத்தால் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் இணக்கமான போக்கு, அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நாய் உங்களை கோபமாக விரட்டுவது அல்லது துரத்தி பிடிப்பதை போல கனவு கண்டால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய போறாங்கன்னு அது குறிக்குது. நாய்களை கொஞ்சுவது போல கனவு கண்டால் சமீபத்தில் நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நாய்கள் உங்களை கடிப்பது போல கனவு அல்லது கடித்த இடத்தில் ரத்தம் வடிவது போல கனவுகள் வந்தால் உடல் ஆரோக்கியத்துல அதிகமான அக்கறை நீங்க எடுத்துக்கணும்னு அர்த்தம். உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட போவதை முன்கூட்டியே அது உணர்த்துது. நாய்கள் தொடர்பான நெகட்டிவான கனவுகள் வந்தால் அதற்கு எளிமையான ஒரு பரிகாரமும் இருக்கு. இந்த வீடியோவுடைய கடைசியில அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்க, அடுத்ததாக நாய் குட்டிகளை நீங்க கனவுல பார்த்தால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்கன்னு அர்த்தம். நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க போகுதுன்னு அது குறிக்குது. நாய்க்குட்டிகள் பால் குடிப்பதை போல கனவு கண்டால் சுப செய்திகள் வரப்போகுதுன்னு அது குறிக்குது. நாய் சாந்தமாக படுத்துட்டு இருக்கிறத நீங்க கனவில் கண்டால் நீங்கள் சமீபத்தில் எடுத்த ஒரு காரியத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க, உதவிகள் செய்ய போறாங்கன்னு அர்த்தம். நாய்க்கு நீங்க உணவுகள் கொடுப்பது போல அல்லது நாய் உங்களை காப்பது போல கனவு கண்டால் பைரவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பது அது குறிக்குது. வீட்டுக்குள்ள ஒரு நாயோ அல்லது நாய்கள் கூட்டமாக வருவது போல கனவு கண்டால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்கன்னு அர்த்தம். புதிய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க போவதை அது குறிக்குது. நாய் இறந்து கிடப்பதை போல நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய நபர் உங்களை விட்டு பிரிய போகிறார்னு அர்த்தம். அல்லது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் உதவிகளை நிறுத்த போகிறார்னு அர்த்தம். நாய் உங்க மேல படுத்துட்டு இருக்க மாதிரி கனவு கண்டால் நோய் ஏற்பட போவதாக அது குறிக்குது. நாய்கள் ஆக்ரோஷமாக
காரணமாக சண்டைகள் போடுற மாதிரி கனவுகள் வந்தால் உடல் ஆரோக்கியத்துல சற்று பின்னடைவு ஏற்பட போவதாக அது குறிக்குது. கருப்பு நிற நாயை கனவில் கண்டால் உங்களுக்கு வேண்டப்பட்டவரே உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய போறாங்கன்னு அர்த்தம். கருப்பு நிற நாய் ஆக்ரோஷமாக உங்களை துரத்துவது அல்லது கடிப்பது போல கனவு வந்தால் சமீபத்தில் நீங்க எடுத்திருக்கும் காரியத்தில் அதிகமான கவனம் தேவை, மனதிற்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் நடக்க போவதை அது குறிக்குது. பொதுவாகவே கருப்பு நிற நாய்கள் நம் கனவில் வந்தால் சனி பகவானுடைய தாக்குதலையும் அது குறிக்குது. சோ கருப்பு நிற நாய் நம் கனவில் எப்படி வந்தாலுமே அது தீமையைத்தான் குறிக்கும். சரிங்க, நாய்கள் நம் கனவில் வருவது குறித்தான பலன்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல சில நெகட்டிவான பலன்களும் இருக்கு. நாய்கள் தொடர்பான கனவுகள் நெகட்டிவாக வந்தால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிடுங்க. எந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்ததோ அதை நீங்க நினைச்சு இந்த கனவுகளுக்கு பலிதம் இருக்க கூடாதுன்னு மனதார விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல வீட்டு பக்கத்துல பைரவர் சன்னதி இருந்துச்சுன்னா பைரவருக்கு அரளி புஷ்பத்தை கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடியறவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கும் ஒரு அர்ச்சனையை நீங்க செஞ்சாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அர்ச்சனைகள் அனைத்தையுமே உங்களுடைய பெயருக்கு நீங்க செஞ்சுக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.